தலைமைச்செயலகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாகு வெளியிடுகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பட்டியல் டிராப்ட் எலக்ட்ரல் ரோல் தமிழ்நாடுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களில் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட இந்த டிராப்ட் எலக்ட்ரல் ரோலோட ரெண்டு ரெண்டு காப்பி கொடுப்பாங்க. இன்னைக்கிலேருந்து 9 டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ல இந்த வாக்காளர் பட்டியல் நாங்கள் வைக்க போறோம். அதுல நம்ம வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் இருக்கிறதா அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா புது வாக்காளர் நம்ம சேர்க்கணுமா ஃபார்ம் 6 மூலமா இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற வாக்காளரோட டிராப்ட் வாக்காளர் பட்டியல் படி நம்ம மாநிலத்தில் 6,11,00,000 அப்ராக்சிமேட்லி ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் மேல் ஓட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 3 crores அண்ட் ஃபீமேல் ஓட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 3.10 crore அண்ட் தேர்ட் ஜெண்டர் 8016 பேர் இருக்கிறாங்க. ஸோ முக்கியமாகவே எலெக்ஷன் கமிஷனோட அபிப்பிராயம் என்னன்னாக்க நம்ம புது வாக்காளர்கள் இதில் அவங்களோட பேரெல்லாம் சேர்க்கணும். யாராவது நம்ம வாக்காளர்களுக்கு பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம இல்லை பார்த்தா அதை திருப்பி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 6 மூலமாக நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம ஏதாவது ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் நம்ம ஒரு இடத்துலேருந்து முகவரி இன்னொரு இடத்துக்கு முகவரி மாற்றிருக்கணும்னாக்க அதுக்கும் நம்ம ஃபார்ம் 8 கொடுத்துட்டு நம்ம வாக்காளர் பட்டியலில் எங்கே நம்ம விரும்புகிறோமோ எது நம்ம நார்மல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்கிறதோ அதில் நம்ம பேரெல்லாம் சேர்க்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். அது தவிர இப்போ நம்ம 17 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கூட நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கறதுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம். ஆனால் இப்போ ஒவ்வொரு குவார்டர்ல சப்போஸ் January 1, 2024 18 வருஷம் இருக்கிறீங்கனாக்க இப்போ வாக்காளர் பட்டியலில் நாங்கள் சேர்த்துட்டு January 5ஆம் தேதி அது பப்ளிஷ் பண்ணுவோம். சப்போஸ் அது இல்லைனாக்க April 1ஆம் தேதி இல்லைனா July 1ஆம் தேதி இல்லைனா October 1ஆம் தேதி எப்போ உங்களுக்கு 18 வருஷம் ஆகுதோ நீங்கள் இப்போ கூட அப்ளை பண்ணால் ஒரு இளைஞர்கள் இதில் அப்ளை பண்ணால் அது நம்ம வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் சேர்க்கறதுக்கு நம்ம நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ மக்களோட ஒத்துழைப்பு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், 17 வருஷம் சப்போஸ் நமக்கு இப்போ 17 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுனாக்க நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். 18 எப்போ எந்த குவார்ட்டரில் நமக்கு 18 வருஷம் பூர்த்தி ஆகுதோ அந்த குவார்ட்டரில் நம்ம பேர் ஆட்டோமேட்டிக்காக ERO அது இப்போவே அது இதில் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிருவாங்க. 18 வருஷம் ஆன உடனே சப்போஸ் April 1க்கு நம்ம 18 ஆதா ஆர் July 1க்கு ஆதா October 1க்கு ஆதா December 1க்கு ஆதா January 1க்கு ஆதா இது 4 வாட்டி இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் பார்த்தா வெறும் January 1ஆம் தேதிக்கு நம்ம 18 வருஷம் இருந்தால் தான் வாக்காளர் பட்டியலில் பண்ண முடியும். இப்போ 4 வாட்டி இருக்கிறது. அதனால அத்தனை இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த வசதி நம்ம இது பண்ணலாம், அவைல் பண்ணலாம். ஒவ்வொரு பிஎல்ஓ கிட்டே அவங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு ஓட்டிங் ஸ்டேஷன் போலிங் ஸ்டேஷனில் இதுக்கு வாக்காளர் பட்டியலெல்லாம் இருக்கும். அதில் நம்ம பேர் எல்லாம் அதில் பார்க்கலாம், இல்லைனாக்க இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அது தவிர நம்ம எலக்ட்ரானிக் இதில் கூட நம்ம வெப்சைட்லேயே போயிட்டு அவங்களோட பேர் இன்க்ளூஷன் டிலீஷன் ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் எல்லாருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. அந்த அப்புறம் ஒரு ஆப் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் மூலமாக கூட நம்ம அனைவருமே இந்த என்ரோல்மெண்ட் டிலீஷன் ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் எல்லாம் நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைல் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். ஹையஸ்ட் வாக்காளர் நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் சொல்லிங்கநல்லூர் அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் இருக்கிறாங்க 6,52,000. அப்புறம் மினிமம் இருக்கிறாங்க
கீழ்வேலூர் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல 1.69 லேக்ஸ் எலக்டர்ஸ் ஆல்மோஸ்ட். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் டேட்டும் நம்ம சாட்டர்டே சண்டேஸ்ல நாலு நாள் ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம அத்தனையோ எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அந்த தேதி என்னன்னாக்கா நல்லா கொஞ்சம் இதில் வச்சுருங்க. 4th November, 5th November, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, அதுக்கப்புறம் 18 November, 19 November, இந்த 4 நாளில் நம்ம எலெக்ஷன் கமிஷனோட அஃபீஷியல்ஸ் எல்லாம் பிஏலோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இஆர்ஓட ரெப்ரசன்டேட்டிவ் அஃபீஷியல்ஸ் அங்கே இருப்பாங்க. அதனால நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம அங்கே வாங்கிட்டு நம்ம கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.